அதிமுக பாஜக கூட்டணி என்று முடிவானது அஞ்சே திமுக கூட்டணி வெற்றி உறுதியாகிவிட்டது திமுக தலைவர் ஸ்டாலின் நடத்தும் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் அதிமுகவினர் திட்டமிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றனர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப பேட்டி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் அதிமுக பாஜக கூட்டணி என்று முடிவானதோ அஞ்சே திமுக கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டது அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை சந்திப்பது இயல்பு அதே போன்றுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் மக்களை சந்தித்து வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் நடத்தும் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் சர்ச்சையை அதிமுகவினர் உருவாக்குகின்றனர் விவசாயிகள் போராட்டம் இன்று முப்பத்தி ஒன்பது நாட்களாக தொடர்ந்து வருகிறது நாற்பது விவசாயிகள் இறந்துள்ளனர் ஆனால் மத்திய அரசு தனது பிடிவாதத்தை மாற்றிக்கொள்வதாக இல்லை பண மதிப்பிழப்பு சீன ஊடுருவல் தொடங்கி விவசாயிகள் போராட்டம் வரை மத்திய அரசு தனது பிடிவாதத்தை மாற்றிக் கொள்வது கிடையாது குடிமக்கள் சொன்னபடிதான் குடியாட்சி நடக்க வேண்டும் இந்த அரசுக்கு குடிமக்கள் கூறுவதும் பொருட்டில்லை நாடாளுமன்றமும் பொருட்டில்லை நாடாளுமன்ற விவாதமும் பொருட்டில்லை முரட்டுத்தனமான இயந்திரமாக பாஜக அரசு செயல்படுகிறது இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதோ அன்றைக்கே திமுக கூட்டணியின் வெற்றி உறுதியானதாக கூறினேன் அதே போன்றுதான் தற்போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேள்விகளும் இந்த வெற்றி தொடரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டியலை நான் செய்துதான் பார்த்தேன் பட்டியலை நான் இன்னும் பார்க்கவில்லை பாஜக தான் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கும் என்று கூறி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சிதம்பரம் அவ்வப்போது பாஜகவினர் சிரிப்பு வெடிகுண்டுகளை வெளியிட்டு வருகின்றனர் அதில் இதுவும் ஒன்று நகைச்சுவை என்று எடுத்துக்கொள்ளலாம் ரஜினிகாந்த் எனது நீண்ட நாள் நண்பர் அவருடைய முடிவை நான் வரவேற்கிறேன் 南京。